அக்னிபத் திட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. பாஜக துணை முதல்வர் வீடு மீது தாக்குதல் நடைபெற்றது. இந்திய பாதுகாப்பு படைகளில் 4 ஆண்டுகள் மற்றும் தற்காலிக பணி வழங்கும் அக்னிபத் திட்டத்துக்கு எதிராக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் இன்று வெள்ளிக்கிழமை 3வது நாளாக போராட்டம் நடக்கிறது. நேற்றையைப் போலவே இன்றும் பீகார், உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா ஆகிய பல இடங்களில் தீவைப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. கடந்த 2 ஆண்டுகளாக இந்திய முப்படைகளுக்கு ஆள் எடுப்பு நடக்கவில்லை. இந்நிலையில் 4 ஆண்டுகள் ஒப்பந்த அடிப்படையில் இராணுவத்துக்கு ஆள் எடுப்பதற்கு இந்த திட்டத்தை அறிவித்தது இந்திய அரசு. ஜூன் 14 இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட போது 17.5 முதல் 21 வயதுக்கு உட்பட்டவர்கள் 4 ஆண்டுகள் பணி வழங்கப்படும் என்றும், 4 ஆண்டுகள் முடிந்த பின்னர் இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையில் அக்னிபத் திட்டத்தின் கீழ் வேலைக்கு சேர்ந்தவர்களில் 25% பேருக்கு நிரந்தர பணி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் நிரந்தர பணி வாய்ப்பு இல்லாமல் போகும் என்றும், 21 வயதை கடந்தவர்களுக்கு விண்ணப்பிக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகும் என்றும் கூறி இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெறும் 4 ஆண்டுகள் மட்டுமே பணி மற்றும் ஓய்வூதியம், பணிக்கொடை உள்ளிட்ட பணிப்பலன்கள் அக்னிபத் திட்டத்தில் இல்லாதது ஆகவே முந்தைய முறையிலேயே ஆள் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு காரணமாக உள்ளது. ஆனால் 25% பேருக்கு மட்டுமே பணி நிரந்தரம் என்றாலும் 100% பேரும் அதற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு உண்டு என்றும், பணி நிரந்தரம் ஆகாதவர்களுக்கு வேறு வேலை வாய்ப்புகளை பெற சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் இந்திய அரசு கூறுகிறது. போராட்டங்கள் காரணமாக அக்னிபத் திட்டத்தின் கீழ் பணியில் சேர விண்ணப்பிப்பதற்கான அதிகபட்ச வயது வரம்பை 2022 மட்டும் 21-23 உயர்த்தி ஜூன் 16 அறிவித்தது இந்திய அரசு. போராட்டங்களின் காரணமாக இந்தியா முழுவதும் 200 ரயில்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. 35 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 13 ரயில்களின் பயண தூரம் குறைக்கப்பட்டுள்ளது என்று ANI செய்தி முகமை கூறுகிறது. பாஜகவை சேர்ந்த பீகார் துணை முதலமைச்சர் ரேணு தேவியின் வீடும் பேதியே என்னும் ஊரில் போராட்டக்காரர்களால் தாக்கப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. ரேணு தேவி தற்போது தலைநகர் பாட்னாவில் உள்ளார் என்று அவரது மகன் தெரிவித்துள்ளார். அதே போல பீகார் மாநில பாஜக தலைவர் சஞ்சய் ஜெய்ஸ்வால் வீட்டையும் போராட்டக்காரர்கள் தாக்கினர். இதில் குறைந்தது 1 போலீஸ்காரர் காயமடைந்தார் என்கிறது செய்திகள். பீகார் மாநிலம் பெகுசாராய் மாவட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் ரயில் தண்டவாளத்தின் நடுவே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் போராட்டக்காரர்கள் டயர் ஒன்றையும் தண்டவாளத்தில் வைத்து எரித்துள்ளனர். ஜூன் 15 பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களில் போராட்டம் நடந்தது. பீகாரின் சப்ரா மாவட்டத்தில் நேற்று 1 ரயில் எரிக்கப்பட்டது. இன்றும் பீகாரில் முகுதீன் நகர், லக்மினியா ஆகிய ரயில் நிலையங்களிலும், உத்தரப்பிரதேசத்தின் லக்கிசராய் மற்றும் பலியா ஆகிய ரயில் நிலையங்களிலும் நின்று கொண்டிருந்த ரயில்களுக்கு தீ வைக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பலியா ரயில் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் சிலர் காலியாக இருந்த ரயில் பெட்டிக்கு தீ வைத்ததாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் RK நய்யா தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தின் செகந்திரபாத்தை ரயில் நிலையத்தில் இருந்து 1 ரயிலுக்கும் போராட்டக்காரர்கள் இன்று காலை தீ வைத்ததாக செய்திகள் தெரிவிக்கிறது. போராட்டம் பரவுவதை தடுக்கும் நோக்கத்தோடு டெல்லியை அடுத்துள்ள குருகிராமில் 4 பேருக்கு மேல் ஆட்கள் கூடுவதை தடுக்கும் வகையில் குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 144 கீழ் உத்தரவை பிறப்பித்துள்ளார் மாவட்ட ஆட்சியர். டெல்லி கேட், ஜமா மசூதி மெட்ரோ ரயில் நிலையங்களின் அனைத்து நுழைவாயில்களும் அடைக்கப்பட்டதாக மெட்ரோ ரயில் கார்பரேஷன் தெரிவித்துள்ளது.